வெல்கம் பேக் டு தமிழர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான முக்கியமான செய்தியை தான் பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, TNUSRBயில் வந்து எஸ்ஐ எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட்டு ரிலீஸ் ஆகிருக்கு. சரி, இந்த ஹால் டிக்கெட்டை வந்து எப்படி ஈஸியாக டவுன்லோட் பண்ணுறது, எந்த ஒரு சர்வர் இஷ்யூ இல்லாமலே, ஓகேங்களா, எந்த ஒரு சர்வர் பிஸி அப்படின்னு சொல்கிறது இல்லாமல், சர்வர் வந்து ஃபெயில்டுன்னு சொல்லாமல், டைரெக்டாக நம்மளோட ஹால் டிக்கெட்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்றதை முழுமையாக இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல போகிறேன். அதனால் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்க அப்படின்னா, கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அது மட்டும் இல்லை, வீடியோவை முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர விஷயம் வந்து உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே, வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். TNUSRBன்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு யூனிஃபார்ம்டு சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, ஓகேங்களா, அதான் தமிழ்நாடு போலீஸ்க்காக ஆள் சேர்ப்பு அந்த ஒரு போர்டில் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சப் இன்ஸ்பெக்டர், அதாவது எஸ்ஐன்னு சொல்லக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் வேலைக்காக ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நுழைவுச் சீட்டை வந்து என்னையிலேருந்து டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னையிலேருந்து, அதாவது 10/6/2022 மாலை 5 மணிக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் டேட் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25/6/2022 அண்ட் 26/6/2022, ஓகேங்களா. இந்த ஹால் டிக்கெட்டுக்கான டைம் டேபிள் வந்து கடந்த வாரங்களில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரிலீஸ் பண்ணாங்க. அதாவது 25/6/2022 அப்போ மெயின் எக்ஸாம் வந்து ஓப்பன் கேண்டிடேட்ஸ்க்காக வைப்பாங்க. ஸோ ரிப்போர்ட்டிங் டைம் பார்த்திங்கன்னா நீங்கள் காலையில் 8:30 போயிடணும். எக்ஸாமினேஷன் டைம் பார்த்திங்கன்னா 10 to 12, ஓகேங்களா, காலையில் நடக்கும். அதே மாதிரி 25/6/2022 வந்து பார்த்திங்கன்னா தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வைப்பாங்க. ஸோ இது வந்து 2 மணிக்கு நீங்கள் வந்து ரிப்போர்ட்டிங் டைமில் இருக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து 3:30 5:10 வரலையும் உங்களுக்கு என்ன பண்ணாங்க, எக்ஸாமினேஷன் வைப்பாங்க. ஸோ இது ஓப்பன் கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் 26ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மெயின் ரிட்டன் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ்க்காக வைப்பாங்க, ஓகேங்களா. ஸோ இந்த டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி போலீஸில் இருக்கிறவங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கான மெயின் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 26/6/2022 அன்னைக்கு காலை ரிப்போர்ட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா 8:30. அதுக்கான எக்ஸாமினேஷன் டைம் பார்த்தீங்கன்னா 10 to மதியம் வந்து 1 மணி வரலையும், ஓகேங்களா, உங்களுக்கான டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்காக ஈஸியாக டவுன்லோட் பண்ணுற முறையை நம்ம வந்து ஆல்டிக்கிட்ட பார்த்துருவோம். ஸோ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்க்குற மாதிரி அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கிங்க, ஓகேங்களா. ஓப்பன் பண்ணாலும் உங்களுக்கு வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆன உடனே இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, அடிச்சிருக்கு பார்த்தீங்களா, இந்த TNUSRB எஸ்ஐ அட்மிட் கார்டு, அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைரெக்டாக என்ன பண்ணுவாங்க, இது மாதிரி ஒரு விசார்டு வந்து ஓப்பன் ஆகும், நியூ டேப் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த நியூ டேப்பில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டுன்னு கேட்கும், ஓகேங்களா. இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை வந்து நீங்கள் என்டர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது, அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போதே உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து ரிஜிஸ்டர் இமெயில் ஐடிக்கு வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லை ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்குமே சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா லாகின் ஆகும். ஸோ இந்த உங்களுக்கு லாகின் ஆனதுன்னு உங்களை டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹால் டிக்கெட்டுக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்காக ஹால் டிக்கெட்டு உங்களோட ஹால் டிக்கெட்னு இருக்கும். ஸோ ஹால் டிக்கெட்டுன்ற டேபை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ஹால் டிக்கெட்டை வியூ பண்ணி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம், ஓகேங்களா. இந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ டேரெக்டாக எந்த ஒரு சர்வர் பிஸி அண்ட் சர்வர் இஷ்யூ இல்லாமல் டேரெக்டாக உங்களுக்கு ஹால் டிக்கெட்டை நீங்களே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மொபைலில் செக் பண்ணும் போது உங்களுக்கு வந்து இந்த லிங்க் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் வந்து ஓப்பன் ஆகாமல் இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்களோட மொபைலில் டெஸ்க்டாப் மோட்னு இருக்கும். ஸோ அந்த செட்டிங்கில் போய்ட்டு அந்த 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா டெஸ்க்டாப் சைட்னு இருக்கும். ஸோ டெஸ்க்டாப் சைட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வியூ ஆகும், ஓகேங்களா. ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருங்க, சர்வர் ஏன்னா பிஸியாக சில நேரத்தில் நிறைய பேர் இப்போ ஓப்பன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களோட அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்குன்னா அஃபீஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காமல் நீங்கள் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ நம்பா.